வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவீதியில் திடீரென பற்றியெறிந்த கார். கோட்டபாயுடனான சந்திப்பின் பின்னணி சுமந்திரனை அவசரமாக தொலைபேசியில் அழைத்த சவேந்திர சில்வா. அராஜக அரசாங்கத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் நள்ளிரவில் தீப்பந்த போராட்டம். ஆளும் தரப்பு பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலக்கு வைத்து ரகசிய நகர்வு. யாழில் ஸ்ரீலங்கா படையால் தாக்கப்பட்ட உறவுகள் பேரணிக்கு பகிரங்க அழைப்பு. அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு ஸ்ரீலங்கா விமானப்படை விதித்துள்ள உத்தரவு. இந்திய வெளிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா விஜயம். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு 900 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் 2 பேர் பலியானார்கள். சதோசவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லை என குற்றச்சாட்டு. லங்கா ஐஓசி பெட்ரோல் விலை அதிகரிப்பு சிக்கலுக்குரியதென கருத்து. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு தெமட்டகொட மேம்பாலத்தில் காரொன்றின் திடீரென தீப்பரவில் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த தீபத்து ஏற்பட்டதை கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது சார்பான காணொலியும் சமூக ஊடகங்களில் வெளியானது. தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதுடன் காரில் தீ பரவியுள்ளமையினால் குறித்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த கார் முற்றாக எரிந்துள்ளதுடன் சேத விவரம் சார்பாக இதுவரையில் எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவுடனான சந்திப்பு நிறைவடைந்து வெளியேறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. அரசு தலைவருடனான சந்திப்பில் வடக்கில் உள்ள காணிகளை பாதுகாப்பு பிரிவினர் கையகப்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போதிலும் அவ்வாறான ஒன்று இடம்பெறவில்லை என ராணுவ தளபதி சுமந்திரனிடம் தெரிவித்தார். வடக்கில் காணி பிரச்சனைகள் இருக்குமானால் அது குறித்து ராணுவ தளபதியுடன் கலந்துரையாடுமாறு அரசு தலைவர் தமக்கு கூறியதாக சுமந்திரன் சவீந்திர சில்வாவிடம் பதிலளித்துள்ளதுடன் வடக்கில் காணி குறித்து ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் அது குறித்து தமக்கு அறிவிக்குமாறு ராணுவ தளபதி அவர்கள் சுமந்திரனிடம் கூறியுள்ளார். அரசமைப்பு சட்டத்தில் அரசாங்கத்திற்கு நீண்ட காலம் உள்ளது. ஆனால் மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு நீண்ட காலம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்தார். வாழ்க்கை செலவை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரி கொழும்பு ரத்மலானையில் நேற்றிரவு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அரசியலமைப்பு ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசாங்கத்திற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ள போதிலும் அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இந்நாட்டு மக்கள் இவ்வளவு காலம் பொறுக்க மாட்டார்கள். தற்போதைய அராஜக அரசாங்கத்தை தோற்கடித்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய குழுவொன்றுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். என்னிடம் உள்ள குழுவானது சிறந்த கற்றல் திறன் கொண்ட அனுபவம் மிக்கவர்கள் எனவும் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து மேலும் பலர் வெளியேறுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாகவே இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது சார்பாக மேலும் தெரிய வருகையில் ஆளும் தரப்பில் அங்கம் வகிக்கும் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து பிரத்யேகமான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் அதிருப்தியடைந்துள்ள அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றி பெரிதொரு கட்சி உருவாக்க இரகசிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றது. அமைச்சு பதவி வகிக்கும் அமைச்சர்கள் சிலரின் திட்டங்களை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட குழு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இவ்வாறு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் நேற்றைய தினம் 2 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த செய்தி வெளியிடப்பட்டது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கையானது 16,454 அதிகரித்துள்ளது. அத்துடன் மேலும் 32 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து உள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. காணமிழக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாதுகாப்பு படையால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணியொன்றை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போது அதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்த வலிந்து காணமிழக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாதுகாப்பு படையால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் சார்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் வலிந்து காணமிழக்கப்பட்டோரின் உறவுகளின் அமைப்புகளின் தலைமையில் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது.
இந்த கலந்துரையாடலின் போது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்று உள்ளதுடன் கலந்துரையாடலுக்கு பின்னர் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் ஆனால் லீலாவதி கருத்து வெளியிடுகையில் எதிர்வரும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கும் கண்டன பேரணி முற்றுவெளியில் நிறைவடையும். இந்த பேரணியில் கட்சி மற்றும் அரசியல் ரீதியான வேறுபாடுகளை கடந்து இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள தீர்மானித்து உள்ளோம் எனவும் இதன்போது அவர் செய்தி வெளியிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு உலங்கு வானூர்தி அல்லது விமானங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படை ஊடக பேச்சாளரான துஷான் விஜயசிங்க தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் விசேட அனுமதியின்றி உலங்கு வானூர்தி அல்லது விமானங்களை வழங்கப்படாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் எரிபொருள் பிரச்சினை உள்ளிட்ட பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் பிரதமர் மற்றும் வெளிநாட்டு அரசு தலைவர்களின் பயணங்களின் போது உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்கள் வழங்கப்படும். முன்னர் ஸ்ரீலங்கா விமானப்படையால் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு உலங்கு வானூர்தி அல்லது விமானங்கள் வழங்கப்பட்டது எனவும் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதுடன் இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் பலர் தமது விமான பயணத்திற்காக விமானப்படைக்கு செலுத்த வேண்டிய 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் இதுவரையில் செலுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா விஜயம் செய்யவுள்ளார். இம்மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிகளில் ஸ்ரீலங்கா விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது சார்பாக தெரிய வருகையில் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் அழைப்பின் பேரில் இந்திய வெளிவகார அமைச்சர் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது கொழும்பில் நடைபெறும் பிம்ஸ்டேக் அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இலங்கை விஜயத்திற்கு முன்னதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னெடுக்க உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. கெரவலைப்பட்டி உள்ளிட்ட மின்உற்பத்தி நிலையங்களுக்கு சுமார் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கப்பட்டு உள்ளதாக வலுசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கெரவலைப்பட்டி அனல் மின் நிலையம் எரிபொருள் பற்றாக்குறையால் நேற்று முன்தினம் முதல் செயலிழந்திருந்ததுடன் இந்நிலையம் மூலம் நாட்டுக்கு 270 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படுகின்றது. எரிபொருள் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் பல மின்உற்பத்தி நிலையங்கள் இன்னும் செயற்படாமல் இருப்பதும் தெரிவிக்கத்தக்கதாகும். சதோச கிளைகளில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைக்கப்பெறவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றார்கள். அரிசி, சிவப்பு பருப்பு மற்றும் சீனி விற்பனைக்கு சதோச நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறப்படுகின்றதுடன் இது சார்பாக சதோச கிளை முகாமையாளருக்கு சதோச நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த சுற்றறிக்கையை மீறி செயற்படும் ஊழியர்களை பணியிலிருந்து இடையிறுத்தி ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு அந்த சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. லங்கா ஐஓசி நிறுவனத்தால் மீளவும் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டமை பிரச்சினைக்குரியதாகும் என வலுசக்தி அமைச்சர் காமின் லோகே தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் தனது சகலவிதமான பெட்ரோல் வகைகளின் விலைகளையும் 49 ரூபாயால் அதிகரித்தது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 301 ரூபாவாகும். அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 332 ரூபாவாகும் என அறிவிக்கப்பட்டதுடன் இது சார்பில் கருத்து வெளியிட்ட வலுசக்தி அமைச்சர் காமின் லோகே கடந்த முறை லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருளின் விலையை அதிகரித்த போது அதன் அதிகாரிகளை அழைத்து பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் விலையுடன் அதை சமப்படுத்துமாறு கூறியதாக தெரிவித்தார். இந்நிலையில் அது சார்பான ஒப்பந்தத்தை ஆராய்ந்து அதில் தங்களுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்க முடியும் என்பது குறித்து ஆராயுமாறு தமது செயலாளருக்கு அறியப்படுத்தியதாகவும் இதன்போது காமின் லோகே அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.